இவர் வந்து டொருக் மக்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாரு. டொருக் மக்டோன்னு சொல்லும்போது அந்த மிகப்பெரிய டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. இது எப்படி சாத்தியம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஒரு மிட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அந்த இக்ரான்ஸ் எல்லாமே உன்னை சூஸ் பண்ணிச்சுன்னா உன்னை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் அந்த டொருக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கை மட்டும்தான் அட்டாக் பண்ணும். ஜேக்க நெத்திரி ரெண்டு பேருமே பறந்துட்டு இருப்பாங்க, பட் ஜேக்கை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொருக் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ டொருக் வந்து இந்த பக்கம் அந்த ஜேக்கை சூஸ் பண்ணிடுச்சு. அண்ட் ஜேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தைரியத்தில் இந்த பக்கம் அந்த டொருக்கவே கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. பட் உண்மையிலேயே அந்த ஜேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொருக் மட்டும் விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, லைட்டாக ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாக நடக்கும். அந்த ஃபைட்டில் நம்ம நேத்திரே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது அவங்க செஸ்டில் ஒரு ஹேண்ட் பிரிண்ட், அதாவது கைரேகை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கைரேகையில் மொத்தம் அஞ்சு விரல்கள் இருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நேவி மக்களுக்கு வெறும் நாலு விரல்கள் தான். ஸோ பாசிபிளி இந்த பக்கம் நம்ம ஜேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு விரல்கள் இம்பிரிண்டை இந்த பக்கம் நம்ம நேத்திரி மேலே வச்சிருக்கணும்.